உலகை படைத்து இந்த உலகிலே உயிர் வாழுகின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து பராமரிக்கும் ஹக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு புகழ் அனைத்து அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை கடைபிடித்து நடந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக. அல்லாஹினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிம்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது எவ்வாறான வாழ்க்கையை வாழுமாறு எமக்கு ஏவிருக்கிறானோ அந்த கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து நடக்குமாறும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறும் வசியத்தை நல்லுபதில் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே வாழும் பொழுது பல தௌஃபீக்குகளை அல்லாஹ் நமக்கு செய்கின்றான், பல அருள்குறைகளை அல்லாஹ் செய்கின்றான். நம்முடைய நாட்டம் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் அல்லாஹு தஆலா சில நாட்டங்களை நமது உள்ளத்திலே கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அவன் செல்வதன் பிரகாரம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றிருந்தால் அது உண்மையாகவே அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்கின்றது. பல தௌஃபீக்கிகள் அல்லாஹ் கொடுக்கின்றான் உலகத்திலே வாழ்வதற்கான இந்த வாழ்க்கையை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுக்கின்றான். மர்மைக்கான சொர்க்கத்துக்குரிய வழிகளை தேடுவதற்கு அல்லாஹ் இலகுவாக்கி கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக அல்லாஹு தஆலா நமக்கு சிறப்புகளை உலகத்திலே கொடுக்கின்றான், மறுமையிலும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டங்களில் மிக பிரதானமாகத்தான் இந்த தொழுகை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நாட்டங்களில் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்களில் மனிதன் கொடுக்கின்ற சிறப்புகளில் மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தொழுகையாக இருக்கின்றது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உலகத்திலே எனக்கு விருப்பம் வாசனை என்று சொன்னார்கள், வாசமான அத்தர் போன்றது விருப்பம் என்று சொன்னார்கள், பெண்கள் விருப்பம் என்று சொன்னார்கள் அவருடைய குண அதிசயங்களை பொறுத்து, ஆனால் கண் குறித்து தொழுகையில் இருக்குன்னு சொன்னார்கள், என்னுடைய மனதுக்குரிய ராகத்து கண் குளிர்ச்சி இருக்கின்றது தொழுகையிலே என்று சொன்னார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை கொடுத்திருந்தான். ஏன், அது அல்லாஹ் செய்திருக்கிற எல்லா நேமத்துக்களை விட ஒரு மேலான ஒரு அம்சம்தான் தொழுகை. அதனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தொழுகையை கொடுத்திருக்கிறான். அந்த தொழுகையை ஒவ்வொரு நபி கொடுத்ததையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் அவருடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கும். இன்றைக்கி நமக்கு சில சில விஷயங்களில் ராகத்திரிக்கும், தூங்கினா ராகத்திரிக்கும், சாப்பிட்டா ராகத்திரிக்கும், நாலு நண்பர்களோடு பேசி தெரிஞ்சால் ராகத்திரிக்கும். ஆனால் ஒரு முஹிப்பீன், அல்லாஹ்வை விரும்பக்கூடிய ஒரு நேசன், அல்லாஹ் மீது அன்புள்ளவனுக்கு தொழுகையிலே அவனுக்கு ராகத்து ஏற்படும். இதுதான் ஒரு ஒரு அல்லாஹ்வை விரும்பக்கூடியவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனுடைய ரூஹுக்கு ஒரு சுவை இருக்கும் இந்த தொழுகையிலே. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு ரூகை அடைந்திருக்கக்கூடிய அந்த அந்த உடலுக்கு ஒரு சுவை ஏற்படும் இந்த தொழுகையிலே. மேலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழுகை ஒரு தோட்டத்திலே இருப்பதை போன்றிருக்கும். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும், காற்றுகள் வீசிக்கொண்டிருக்கும், மலர்கள் பூத்திருக்கும், காய்கள் கனிந்திருக்கும், இப்படியான ஒரு தோட்டத்திலே இருப்பதை போன்று ஒரு மூமினுக்கு தொழுகையிலே அவனுக்கு ஏற்படும். இதுதான் அந்த தொழுகையுடைய லத்தத். ஒரு மூமின் தொழும் பொழுது அவனுக்கு இப்படியான ஒரு நினைவு இருக்கும், இப்படியான ஒரு உணர்வு வரும். அந்த தொழுகை அவனுக்கு அதை கொடுக்கும். மேலும் லத்தத்த நுஃபூஸுல் ஹாஷியின், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு, அஞ்சக்கூடியவர்களுடைய உயிருக்கு ஒரு சுவையானதாக அந்த சுவை இந்த தொழுகையிலே அவர்களுக்கு தென்படும். ரஹ்மத்துல்லாஹி அல் முஹ்தாத் இலா இபாதில் முஃமினீன், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, நேர்வழி பெற்றவர்களுக்கு இந்த தொழுகையால் தான் எனக்கு எல்லா அருளும் கிடைக்கின்றது,
அல்லாஹ்வுடைய அருளே இதிலே தான் இருக்கின்றது என்ற நாட்டம் அந்த தொழுகை ஊடாக அந்த மனிதனுக்கு ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது? சிலர் தொழுகிறதும் இல்லை, சிலருக்கு தொழுகையை பற்றி கவலையும் இல்லை. தொழக்கூடிய நம்மிலிடத்திலேயாவது அந்த சரியான ஒரு பக்குவம் மனோநிலை, அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு, அல்லாஹ் எனக்கு முன்னாலே இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு, அந்த அச்சத்தோடு, அந்த அல்லாஹ்வை அஞ்சி தொழக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கின்றதா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய தொழுகைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லா தௌஃபீக்குகளையும் எல்லா ஹைர்களையும் விட ஒரு மனிதனுக்கு சரியான முறையில் தொழக்கூடிய அவ்வளவு ஜமாத்தோடு பேணி தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவன் அடைந்து கொள்கிறான். அது அவனுக்கு எல்லா விஷயத்தையும் விட மேலானது. அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறான். இது சரியானது, இது அல்லாஹ்வை நெருக்கத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்விடத்தில் எனக்கு அன்பை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்கிற ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், தொழ வேண்டும், அதை அவ்வல் ஜமாத்திலே தொழ வேண்டும், சரியான நேரத்திலே தொழ வேண்டும், பூரணமாக தொழ வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளும் இந்த உலகத்திலே நமக்கு இந்த தொழுகையை சரியாக தொழுவதற்கு நம்முடைய மனசு இடம் கொடுக்காது. தொழக்கூடியவர்களை பிற்படுத்திக் கொண்டே இருக்கும். நான் இப்ப ஜும்மா தொழ போறேன் என்றால் டைமுக்கு வாரத்துக்கு மனசு வராது. பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அந்த டைமுக்கு வரமாட்டோம். ஷைத்தான் அந்த நேரம் கவனிச்சு அந்த தொழுகையில் இருக்கிற நன்மைகளை குறைத்துத்தான் நம்மளை கொண்டாந்து சேர்க்கும். நேரத்தில் போவோமே, அவ்வளவு ஜமாத்தில் உட்காருவோமே, முதலாவது ஆளா போவோமே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒட்டகத்தை அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்கும், தெரியும். ஆனால் வரமாட்டோம். ஏன்? அந்த தௌஃபீக் இல்லை. அந்த தௌஃபீக்கை தேடக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா பாக்கியத்திலையும் ஆகப்பெரிய பாக்கியம் இந்த நேரத்துக்கு நாங்கள் தொழுவோம். நேரத்துக்கு தொழுவோம். சில சின்ன சுன்னத்தான தொழுகைகளுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளோ ஃபாயிதாக்களை கொடுக்குறார். நபி அல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். துஹாவுடைய தொழுகைக்கு இன்ன சுன்னத், ஃபரதான தொழுகை முன்பின் சுன்னத்துக்களுக்கு இன்னென்ன சவாபு, இன்னென்ன நன்மை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஃபரதான தொழுகையை சரியாக தொழுதால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு பொதுவாக நம்முடைய சமூகத்திலே என்ன ஒரு நிகழ்வு வந்தாலும் முதலாவது நம்ம நிறுத்துவது தொழுகையை. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது? என்ன நிகழ்வு வந்தாலும் முதலாவது ஒரு ரெண்டரை கேத்தி தொழணும். எனக்கு நோய் வந்துட்டு முதலாக நான் ரெண்டரை கேத் தொழணும். ஒரு கஷ்டம் வந்துட்டு ரெண்டரை கேத் தொழணும். ஒரு எக்ஸ்ட்ரம் பட்டன் ரெண்டரை கேத் தொழணும். எந்த ஒரு கஷ்டமான நிலை ஏற்பட்டாலும் முதல் அல்லாஹ்விடத்தில் ரெண்டரை கேத் தொழுது நாங்கள் எங்களுடைய பிரச்சனை சமர்ப்பிக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு ஒரு ஒரு மௌத்து வீடு, முதலாக அந்த வீட்டில் விருது தொழுகையே. ஒரு கல்யாண வீடு, முதலாக அந்த வீட்டில் விருது அந்த அந்த வீட்டில் விடுவது தொழுகையே. ஒரு நோயாளி, முதலாவது விடுவது தொழுகையை, முதலாவது விடுவார் தொழுகையை. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, முதலாவது விடுவது தொழுகை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இங்கேருந்து மதீனாவுக்கு போவார்கள், அங்கே போய் தொழாம படுப்பார்கள். இங்கேருந்து மக்காவுக்கு போகிறார் உம்ரா செய்யறதுக்கு, அங்கே போய் தொழாம படுக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விடுவது, முதலாவது விடுவது தொழுகை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்வது, நம்முடைய ரிசுக்கு, நம்முடைய எல்லா விஷயத்தையும் இந்த தொழுகையூடாக தான் நல்லா வச்சிருக்கிறான், இந்த தொழுகையூடாக. ஆனால் தொழுகையில் நம்மகிட்ட கவனம் இல்லாமல் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, அல்லாஹ்ட்ட சொல்லு, யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் ஆக்குவாயாக. ரப்பனா வதக்கப்பல் துஆ, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய வசனம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலா வஸ்ஸகா
வக்கான இந்த ரப்பியும் மறந்தியா. இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொல்லுகிறார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுகை ஏவுவார்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று ஏவுவார்கள், அல்லாஹ் வருத்தில் இதுக்கு திருப்தி இருக்கின்றதே அந்த தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுவார்கள். அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், குடும்பத்தை தொழுமாறு ஏவிருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகிறார்கள், தன்னுடைய சமூகத்துக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற, யா ஷுஐபு அஸ்ஸலாத்துக்கு தஅமுருக்கு அன் தத்ருக்க மா யஅபுது ஆபானா, ஷுஐபே உன்னுடைய தொழுகை நாங்கள் எங்களுடைய மூதாதைகள் செய்து வந்த விஷயத்தை விடுமாறுடைய தொழுகை சொல்லுதா, இந்த தொழுகை அப்படி சொல்லுகின்றதா, நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்துக்கும் நாங்கள் எதை விரும்புகிறோம் அதை செய்ய போறோம், அதெல்லாம் இந்த தொழுகை தடுக்குதா, இன்னக்கல அந்த ஹலீமு ரஷீத், நீ பெரிய நேர்வழி பெற்று பெரிய ஆளு என்று கிண்டலாக சொன்னார்கள். அப்ப ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், தொழுகை ஏவிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னனி அனல்லாஹ், நான் ரப், நான் தான் அல்லாஹ், லா இலாஹா இல்லா அனா ஃபஅபுதுனி, எனவே என்னே வணங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களுக்கு சொல்கிறார்கள். வாகிமிஸ் ஸலாத்தல் லிஸ்கிரி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள், தொழுகையை சொல்லியிருக்கிறார்கள். தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், وظن داود انما فتناه فاستغفر ربه وخر راكعا واناب. ஒரு சோதனை ஏற்படும் போது தாவூது அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லிக்காட்ட, ஒரு சோதனை ஏற்படும் பொழுது அவர் முடிவெடுக்கிறார், என்னது, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் ருக்கு செய்தவனாக நாங்கள் நெருங்கிக் கொள்வோம் என்று தாவூது அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார். அப்ப தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுதிருக்கிறார்கள். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர் அன் திக்ரி ரப்பி. அவர்கள் இந்த வசனத்துடைய வரக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த ஒட்டகங்கள் அல்லது விலை மதிப்பான குதிரைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அசருடைய தொழுகையை தொழுவதை மறந்துடுறார்கள். அதுக்கு பிறகு சஞ்சலப்படுகிறார்கள். விரிவுரையிலே, தப்சீருடைய விரிவுரையிலே சொல்லப்படக்கூடிய விஷயம், அந்த தொழுகையுடைய நேரம் தவறுகிறது அவர்களுக்கு, அதுக்கு பிறகு சஞ்சலப்படுகிறார்கள். ஆகா, இவைகளெல்லாம் பார்த்துக்கோ, நான் தொழுகையை விட்டுட்டேனே என்று சஞ்சலப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அந்த விரிவுரை எழுதுகிறார்கள், அவைகளை எதை பார்த்து நான் ருசித்து நான் அந்த தொழுகையை விட்டோனோ, அவைகளை அறுத்து நீங்கள் குருபான் கொடுத்து விடுங்கன்னு சொன்னார்கள். ஏன், இவைகளை பார்த்ததுனால்தான் இன்னைக்கு தொழுகையுடைய நேரம் மறந்து விட்டதுன்னு சொன்னார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தொழுது இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபனாதத்ஹுல் மலாயிகா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போய் மலக்குமார்கள் கூப்பிடுகிறார்கள். அந்த டைமில் வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மிஹ்ராபுக்குள்ள தொழுதுகிட்டு இருக்கிறார்கள். ஒரு நன்மாராயன் சொல்வதற்காக கூப்பிடுகிறார்கள், அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யா என்ற ஒரு குழந்தையை கொன்று அவர்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காக அழைக்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள். காயிமன் யுஸல்லி ஃபில் மஹ்ராப். அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபியன் வஜஅலனி முபாரக்கன், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்தான், அல்லாஹ் என்னை நபியாக்கி இருக்கிறான், எங்கு போனாலும் எனக்கு ஒரு முபாரக்காக என்னை ஆக்கி வைத்திருக்கிறான், وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. உலகத்திலே வாழும் பொழுதெல்லாம் ஜகாத்தையும் சொலுகையையும் நிலைநாட்டுமாறு அல்லாஹ் எனக்கு வசியத் செய்திருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் செய்த இந்த ஒரு இபாதத்து தான் இந்த தொழுகை. அப்ப இந்த தொழுகை இவ்வாறு சொல்லப்படுவதுன்னு சொன்னால் இதனுடைய மகத்துவம் பிரதான். நபிமார்கள் செய்த இபாதத், இதை நமக்கு செய்ய சொல்லியிருந்தால் இதனால் கிடைக்கப்படக்கூடிய கூலி மிக பிரதானமானது. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அக்மிஸ் ஸலாத லிதுலூக்கி ஷம்ஸ் இலா கஸகில் லைல், பகல் நேரத்திலிருந்து இரவு ஆகின்ற வரும் வரைக்கும் உள்ள அந்த நேரத்தில்
லுகரை தொழுவாயாக, அசரை தொழுவாயாக, மகரிபை தொழுவாயாக, இஷாவை தொழுவாயாக என்று இலாகசக்கில்லையில் இரவாகின்ற அந்த நேரம் வரைக்கும் அந்த நான்கு தொழுகையின் தொழுவாயாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஓ குர்ஆன் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஃபஜ்ரை தொழுவாயாக. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரிக்கான மஷ்ஹூதா, இந்த ஃபஜ்ருடைய தொழுகை உனக்கு ஒரு சாட்சியாக அது இருக்கும் என்று, ஒரு ஷஹாதத்தாக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிடத்திலே நம்மளை ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்மளை பற்றி யோசிக்க வேண்டும். நான் யார், நான் எங்கிருந்தேன், எப்படி எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி நான் மரணிக்கப் போகின்றேன், என்னுடைய மரணம் எப்போது வரப்போகின்றது, அடுத்த வினாடி, அடுத்த நிமிடம், அடுத்த மணித்தியாலம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம். அன்புல சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், குல்லு ஆத்தின் ஃபஹுவ கரீபு, எதெல்லாம் நடக்க இருக்குதோ அது மிக சமீபத்தில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாரும் மௌத்தாக இருக்கிறோம், எல்லாருமே நாங்கள் மௌத்தாக இருக்கோம், அதனுடைய டைம் மிக சமீபத்தில். எதெல்லாம் நடக்க இருக்கின்றதோ அவையெல்லாம் மிக கிட்ட இருக்கின்றது. எனவே நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நம்மளை யாரும் சீண்டுவதை நாம் விரும்புவதில்லை, நம்மளை யாரும் திட்டுவதை நாம் விரும்புவதில்லை, நமக்கு ஒரு அகௌரவம் ஏற்படுவதை நாம் விரும்புவதில்லை, நமக்கு ஒரு ஈலனம் ஏற்படுவதை விரும்புவதில்லை, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி ஏற்படுவதை விரும்புவதில்லை. அப்படியாக இருந்தால் மறுமை நாளையில் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களுக்கு முன்னாடி நீ ஒரு நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் நாம் எப்படி இருப்போம் சகோதரர்களே? நான் நெருப்புக்கு சொந்தக்காரன் சொல்லப்பட்டால் எப்படி இருக்கும்? மக்கள் எல்லாரும் பார்க்கின்ற வகையிலே நீ பெரிய ஹாஜியாரா இருந்தாய், பெரிய பணக்காரனா இருந்தாய், பெரிய முதலாளியா இருந்தாய், பெரிய மேனேஜரா இருந்தாய், இன்றைக்கு நரக நெருப்புக்காராக இருக்கிறாய் என்று மக்கள் பார்ப்பார்களே. அந்த மைதானத்தில் நடக்கப் போகின்றது சகோதரர்களே, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நாம் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இப்ப நாம நடத்தினதெல்லாம் தெரியுமா? நமக்கு தெரியாது. ரூகாக இருக்கும் போது தெரியாது, சிறிய வயதில் இருக்கும் பொழுது தெரியாது. எனவேதான் மறுமையில் இப்படியான ஒரு உலகம் இருக்கின்றது, வாழ்வு இருக்கின்றது. அது ஒன்று சொர்க்கத்துடைய வாழ்வு, நரகத்துடைய வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. உணரக்கூடிய பக்குவம் இருந்தும் இந்த உலக ஆசை, உலகத்துடைய மகத்துவம் உள்ளத்திலே பூந்து நம்முடைய கல்வை இருட்டாக்கிவிட்டதினால் அது நமக்கு வெளிச்சம் தருவதில்லை. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு சாதாரண இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது அவமதிப்பு ஏற்படுவது ஏற்றுக்கொள்ளாத நாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நீ உலகத்தில் இப்படி இருந்தாயே, இன்றைக்கு நரக நெருப்புக்குரிய ஆளாகிவிட்டாய் என்று சொல்லப்படும் இருந்தால் எங்களால் தாங்க முடியுமா? சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டான், என்ன செய்யலாம்? மறுமையில் நான் நரகவாதி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதி என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் என்ன செய்யலாம்? யாருடைய சப்போர்ட் கிடைக்குமா? ஏதாவது காசு பணம் கொடுக்கலாமா? ஏதாவது தஞ்சம் பூரலாமா? வாஸ்தா கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. அவன் எதை செஞ்சானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். எனவே அன்புல இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவிடத்தில் நாங்கள் நெருங்க வேண்டும், மௌத்தை நாங்கள் ஆதரவிக்கணும், துனியாவை விட வேண்டும். இந்த துனியா நம்மளை ஏமாத்துகிறது, இந்த உலகம் நம்மளை ஏமாத்துகின்றது, நம்முடைய மனைவி நம்மளை ஏமாத்துகிறாள், பிள்ளை பிட்டிகளை ஏமாத்துகிறார்கள், இந்த உலகம் நம்மளை ஏமாத்துகின்றது. எனவேதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய தொழுகையை விடுறவனுக்குரிய சட்டம் என்னென்றா, யாராவது தொழுகையை விடுறான், தொழுகிறான்னு சொன்னால் அவனை கூட அவனோடு நம்ம உறவு வைக்கக்கூடாது, உதவி வித்தியாசம் செய்யக்கூடாது, அவர் மௌத்தாயினால் அவரை குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, அவரை தொழுவிக்கக்கூடாது, அவரை அடக்கணும். எங்க அடக்கணும்? மிருகங்களை புதைக்கின்ற இடத்துல ஒன்று புதைக்கணும். அவர் போட்டிக்கிற சட்டையை கூட கலட்டக்கூடாது, அதே சட்டையோடு சேர்த்து புதைக்கணும். அன்புல சகோதரர்களே, சொர்க்கத்தை அல்லாஹ் பகரமாக தருகிறான், அதை நாங்கள் மறுக்கும் போது, விடுபடும் பொழுது அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையை உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எந்த அளவுக்கு நான் சில சாட்சிகளுக்கு கூட அவர்கள் எடுக்கக்கூடாது. ஒரு நிக்கா வைபவத்தில் ஒரு சாட்சிக்கு தொழுகையெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு வழியாக ஒரு எடுக்கக்கூடாது. என்னுடைய மகள் தொழுகிறாள், நான் தொழவில்லை என்றால் நான் வழியாக இருந்து அந்த நிக்கா நடத்தக்கூடாது. ஏன்? நான் தொழுகை இல்லை, நான் தொழாதவன். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பிறருக்காக நாம் எங்களை நாங்கள் தியாகம் செய்யக்கூடாது. உலகத்திலே
மனைவியை வாழ வைக்க, பிள்ளைகளை வாழ வைக்க, ஊடு கட்ட, அது செய்ய இது செய்ய என்று எங்களை நாங்கள் அழிக்க கூடாது. எப்படி நாங்கள் செய்ய வேண்டும்? எங்களுடைய நிலையை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். நான் சொர்க்கவாதி ஆக வேண்டும். மனைவி கூடு கட்டினா என்ன, பிள்ளை கூடு கட்டினா என்ன, சொத்து சேர்த்தா என்ன, என்ன செஞ்சாலும் சரி, நான் அல்லாஹ்விடத்தில் பொருத்தம் பெறணும். அன்புள்ள சகோதரர்களே, உணர மாட்டோம். உணரக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளில் உணர்ந்து எந்த நன்மையும் நமக்கு கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. பைத்தியம் பிடித்தவனை போன்று இருப்பான் என்று ஹதீஸ் சொல்லுகின்றது. எந்த நன்மையும் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரி, இந்த நாட்டிலே இருந்து இந்த தொழுகையை நிலைநாட்டாவிட்டால் எந்த நாட்டிலும் போய் தொழ மாட்டான். இந்த நாட்டிலே இருந்து ஒரு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக தன்னை மாற்றிக்கொள்ளாதவன் எங்கு போனாலும் செய்ய மாட்டான், முடியாது. இங்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது. ஏனைய நாடுகள், நமது நாடுகளில் சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்றது. முயற்சி செய்யணும். எனவே ஒரு அறிஞர் சொல்கிறார், அதான் சொல்வது எதுக்கு பாங்கு சொல்கிறார்கள், அஞ்சு நேரம் எதுக்கு செல்கிறார்கள் என்றால், யாருக்கு? அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதான் மறதியாளர்களுக்கு தான் சொல்லப்படுகின்றது, தொழுகையாளிகளுக்கு கிடையாது. இந்த அதான் யாருக்கு சொல்லப்படுகின்றது? மறதியாளர்களுக்கு, தொழுகையை ஞாபகம் ஊற்றுவதற்காக. தொழுகையாளிகளுக்கு கிடையாது. ஏன்? தொழுகையுடைய நிபந்தனையில் ஒன்று, தொழுகையுடைய நேரத்தை அறிந்திருப்பான். அவன் வந்து தொழுகையுடைய நேரம் அறிந்து அவன் பள்ளிக்கு போயிடுவான், நேர காலத்தில் போயிடுவான். அது மூமினுடைய அடையாளமே. நேரத்தோட பள்ளிக்கு போகிற மூமினுடைய அடையாளம், அவள் ஜமாத்துள்ளது மூமினுடைய அடையாளம், அதிகமான நேரம் பள்ளியில் இருப்பது மூமினுடைய அடையாளம், எல்லாருக்கும் கடைசியாக பள்ளி விட்டு வர்றது மூமினுடைய அடையாளம், நல்லவருடைய பண்புகள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வாங்கு சொல்லும் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருப்பது, அது ஒரு தொழுகையாளுக்கு அடையாளம் கிடையாது. வாங்கு நேரத்தை அறிந்து நாங்கள் பள்ளிக்கு போக வேண்டும். அப்ப வாங்கு யாருக்கு? மறதியாளர்களுக்கு எச்சரிக்கை, மறதியாளர்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய விஷயம். எனவே மிகப்பெரிய எல்லா அமல்களை விட மிகப்பிரதான ஒரு அமல் தான் இந்த தொழுகை. இதிலே நாங்கள் பேணுதல் காட்டுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.